தோட்ட பள்ளி மாதிரி இருக்கு, அசையாம கிடந்தது. உயிரோட இருக்குதா இல்லையான்னு பேப்பரை வச்சு இப்படி தள்ளி பார்த்தா அது நகண்டது, கொஞ்சம் கொஞ்சம் நகண்டது. சாப்பாடு இல்லாமல் இருக்குதா, என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரத்தில் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறது, பேப்பரால் தள்ளி விட்டு அசைஞ்சு போகிறது, இப்படியே இருந்தது. என்ன பிரச்சனை, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? பாருங்கள், இது பாம்புராணின்னு சொல்லுவோம், ஓனானும் கிடையாது. இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓரியண்டல் கார்டன் டிசார்ட் அப்படின்னா ஓனான் அப்படின்னு வருது. பேப்பரை வச்சு பண்ணால் மட்டும் உடல் அதுக்கு அசையுது. சாப்பாடு இல்லையா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றியிருந்தேன், வாயை நனைச்சது. அப்புறம் லேசாக அந்த தண்ணியில் அசைஞ்சிருந்தது. சரி, அது கொஞ்சம் அதுக்கு உயிரை கொடுக்கும், அசையும் அப்படின்னா. அப்பவும் அது எதுவுமே பண்ணலை. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிறப்ப அந்த பக்கமாக சின்ன எட்டுக்கால் பூச்சி ஒன்று போனது. அதை பார்த்துட்டு அந்த எட்டுக்கால் பூச்சியை இதுக்கு சாப்பாடாக தந்துடலாம் அப்படின்னுட்டு அந்த பேப்பரால் அதனுடைய வாய் பக்கமாக அந்த குட்டி எட்டுக்கால் பூச்சியை தள்ளினேன். அப்போ மனசுக்கே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு உயிரை காப்பாற்றணும்னா அதுவாக பிடிச்சி சாப்பிட்டா பரவாயில்ல, நாம் இன்னொரு உயிரை கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு அந்த சின்ன எட்டுக்கால் பூச்சியை இதனுடைய வாய்க்கருகளை கொண்டு வந்து தரேன். இதை நகர்த்தி அதனுடைய பக்கமாக போய் அதை சாப்பிட்றதுக்கு தரேன். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், அந்த எட்டுக்கால் பூச்சி உயிரை காப்பாற்றிக்கு அது தப்பி ஓடுது, இது அசையாமல் படுத்திருக்கு. ஓ, அப்போ இதுக்கு இறுதி காலம் வந்துருச்சா, இது சாகிறதுக்கு தான் இருக்குதா, தண்ணி குடிச்சு எந்திரிக்க முடியல, சாப்பாடும் தர முடியலையா, என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அதனுடைய பக்கம் அந்த குட்டி எட்டுக்கால் பூச்சி அதனை வாய் பக்கம் கொண்டு வந்து தரேன். எட்டுக்கால் பூச்சி ஓடி தப்பி தப்பி ஓடுது, இது நகரவே இல்லை. மனசு கஷ்டமாக இருந்தாலும் அந்த எட்டுக்கால் பூச்சியை மறுபடியும் இதனுடைய வாய்க்கு அருகில் கொண்டு வரேன். இதனுடைய வாழை பேப்பரால் பண்ணி நகட்டி பார்க்குறேன், லேசாக அசையுது. அந்த பாருங்கள், அதனுடைய பக்கத்தில் எட்டுக்கால் பூச்சி இருக்குது, அதை திரும்பியும் பார்க்கலை. அதுக்கு உணர்வு இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிறது என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலை. அது தப்பிச்சு ஓடுது, அது அந்த குட்டி சிலந்தி பூச்சி எட்டுக்கால் பூச்சி தப்பி ஓடுது. இதுக்கு மேலே இதில் என்ன ரொம்ப ஆச்சரியன்னா, அது உயிரை காப்பாற்றுறதுக்காக தப்பி ஓடுறப்போ இதுக்கு மேலே ஏறி ஓடுது, அப்பவும் இது அசையாமல் இந்த பாருங்கள் இவ்வளவு அருகில் இருக்குது. அதை சாப்பிடவும் இல்லை, அது உயிரை காக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடுது, இதை உயிரை காக்கிறதுக்காக சாப்பிடணும் கூட இதுக்கு தோணவே இல்லை, அதுதான் தப்பிச்சு ஓடுது. ஐயோ, நாம் தவறு பண்ணுறோமா, இந்த உயிரை கொன்று அதுக்கு தரணுமா அப்படிங்கிறது இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற அதை பாருங்கள் தப்பிச்சு ஓடிடுச்சு. அது இது திரும்பி கூட பார்க்கல, அது இதனுடைய வாய்க்கு அருகில் இருந்தும் இறைவன் வந்து எப்போ தப்பிக்க வைக்கிறான், எப்போ உணவாக வைக்கிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இங்கே பாருங்கள், கொண்டு வந்து இத்தனை தடவை பக்கத்தில் வச்சாலும் இதை சாப்பிட்றதுக்கு அது பக்கமே போகலை. எல்லா நம்பிக்கையும் இது இழந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த எட்டுக்கால் பூச்சி பயம் இல்லாமல் இதுக்கு மேலே ஏறி இதுக்கு மேலேயே ஏறி தப்பிச்சு போகுது. இயற்கையின் வினோதம் அப்படிங்கிறத இதில் தான் பார்க்க முடிஞ்சது. எத்தனை முறை அதோ தப்பிச்சு ஓடியாச்சு. கிரேட் எஸ்கேப் வாய்க்கு பக்கத்துல இருக்காத எவ்வளவு அழகா தப்பிச்சு போகுது. இதற்கு அது இல்லவே இல்லை. எதுக்காக இதை பண்றோம், என்ன நடக்குது பார்க்கலாமா அப்படின்னு தான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். வாய்க்கும் அதுக்கு எவ்வளவு தூரம் பாருங்க. ஏன் செயல் இழந்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. அதோ இல்லை, இந்த பக்கமே திரும்பலை. அதை வாய்க்கு பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் மாட்டேன் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க. இயற்கையின் வினோதம் இறைவனின் அற்புதங்களில் ஒன்று. அது வாய் ஒரு நாக்கு இப்படி நீட்டினா போதும், அதை விழுங்கிடலாம். தப்பிச்சு ஓடிடுச்சு. கிரேட் எஸ்கேப் தங்கம். உயிரை காப்பாற்றுறதுல நம்ம இப்படி தான் செயல்படணும். ஏதோ மறுபடியும் அதை கொண்டு வந்து கொடுத்தாலும் மறுபடியும் அதே தான் நடக்குது. ரொம்ப இடையில இருந்ததெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன், நான் எடிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதுவே இவ்வளோ பெருசாக வந்துடுச்சு, வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால இதை பெருக்குமாறால் எடுத்து வீட்டுக்கு வெளியில் வாரி குப்பைத்தட்டில் வாரி
வீட்டுக்கு வெளியிலையாவது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அதுவும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இதோ இது இது அசைகிறது இவ்வளவு தான். அந்த பூச்சியையும் சாப்பிடலை. அந்த தண்ணி வந்து கீழே தரையில் விட்டுருந்தேன். அதையாவது கொஞ்சம் எடுத்துக்குமா, நமக்கு தெரியலை, நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக இது இதுலேயே செத்து போயிடக்கூடாதே நம்ம கண்ணு முன்னாலி அப்படின்னு தான் அதை பண்ணது. சரி, செயலிழந்து போன உடனே எடுத்து வாரியலால் எடுத்து குப்பைத்தட்டில் போட்டு வெளியில் போட்டாச்சு. அதோ அங்கேருந்து கீழே இறங்கி சாக்கடைக்குள்ளே போய் தப்பிடுச்சு.